எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அர்ச்சனா பேசுகிறேன். மெர்சல் த மோஸ்ட் அவைலபிள் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் ரிலீஸ் ஆன உடனே லோக்கல் சேனல்லேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் யாருமே அந்த படத்தை பற்றி பேசாதவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் கிரெடிட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் கம் பொலிட்டீஷியன் ஒருத்தங்களுக்கு தான் அதை கிரெடிட்ஸ் எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்தை பார்த்தோமா ரசித்தோமான்னு இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு ப்ரெஸ் மீட்டில் மைக் கொண்டு வந்து நீட்டிட்டாங்கன்ட்டு இந்த மாதிரி வந்து படத்தில் மத்திய அரசு சாடுற மாதிரியான நிறைய டைலாக்ஸ் இருக்குது, உடனே அந்த டைலாக் எல்லாத்தையும் கட் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் இந்த புத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்றது உண்மை தானே? உண்மையிலே அவங்களுக்கு தெரியுது ஜிஎஸ்டினால மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் மக்கள் எத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்கான வழியை பார்க்காம அந்த உண்மையில வெளியே சொல்ற படத்துல இருக்கிற சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்ன நியாயம் சொல்லுங்க? நீங்க ஒரு டாக்டர் தானே, நான் உங்கள்கிட்ட கேட்கறது, நீங்க ஒரு டாக்டர் தானே, ஒரு நாலு பேருக்கு இலவசமா நாலு ஏழைகளுக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு கௌரவமான ஒரு லைஃப் நீங்க வாழ்ந்துருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க பணத்தாசினாலும் பதவி ஆசைனாலும் இன்னைக்கு அரசியலுக்கு வந்து உங்களால ஒரு பிரயோஜனமும் இல்லையே. உங்களால பிரயோஜனப்படுற ஒரே ஆள் யாரு தெரியுமா? மீம் கிரியேட்டர்ஸ் மட்டும்தான். நல்லா கான்சென்ட்ரேட் கொடுத்துறீங்க, உங்களை வச்சு நல்லா செய்யறாங்க, ஆனாலும் நீங்க பிரஸ் மீட்ல இந்த மாதிரி பேட்டி கொடுக்கறதுல நிறுத்தவில்லை. அடுத்ததான் இன்னொரு கருத்து சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து விஜய் அரசியல் வர்றதுக்காக வந்து தேவையில்லாத கருத்துக்களை வந்து மக்களிடையே வந்து பரப்புறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி கமல்லே சொன்னீங்க. அடுத்தது வேற யாராவது சொன்னாங்கன்னா அவங்களும் இப்படிதான் சொல்லுவீங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னன்னா ஒரு படைப்பாளியுடைய படைப்பாளின்னு கிடையாது, ஒரு ஜனநாயக நாட்டுல அடிப்படை உரிமைன்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசுறது. அப்ப அந்த ஒரு உரிமை ஒரு படைப்பாளிக்கு இல்லைன்னா அவன் படைக்கிறதுல ஒரு ஒரு படம் உருவாக்குறதுல ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த அடிப்படை உரிமையை நீங்க ஒரு ஜனநாயக நாட்டுல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஜனநாயக நாடே கிடையாது. அப்படி நீங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படை உரிமை எங்களுக்கு நீங்க புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா உங்க ஆட்சி புறக்கணிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? அதாவது வெளிநாட்டு நிறுவனத்தில் கிட்டேருந்து எங்களோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்க தெரிஞ்ச எங்களுக்கு, 2015 ஃப்ளட்டிலேருந்து எங்களுடைய சென்னையை மீட்டெடுக்க தெரிஞ்ச எங்களுக்கு, உங்களுடைய உங்களை மாதிரியான விஷக்கிருமிகள் இருக்கிற இடத்துலேருந்து எங்களுடைய நாட்டை மீட்டெடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அது நீங்கள் முதல்ல உணருங்க. அண்ட் ரெண்டாவதாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, அட்லி மாதிரியான ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு டைரக்டர் இப்போ நாங்கள் கரண்ட்டாக மக்கள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பேசணும்னு நினச்சது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு தனி கட்ஸ் வேணும் அதுக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அட்லி. அண்ட் விஜய் அண்ணா, விஜய் அண்ணா பற்றி சொல்லணும்னா என்னதான் அட்லி டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தபடியாக வந்து இந்த விஷயம் வந்து டெலிவர் ஆக போகிறது விஜய் அண்ணனால்தான். எந்த ஒரு பிரச்சனையும் மனசில் எடுத்துக்காமல் மக்களோட நலனை மட்டுமே கருதி நீங்கள் இதை செஞ்சதுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்ஸ் எடுத்து இந்த மாதிரி பல விஷயத்த வந்து மக்களுக்கு செய்யணும் அண்ட் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பர். அண்ட் நாங்கள்லாம் வந்து சீக்கிரமாக இந்த மாதிரியான கஷ்டத்துலேருந்து விடுவிச்சு நீங்கள் எல்லாம் பண்ணிடுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படத்துலேருந்து அந்த சீனை நீக்க சொன்னாங்க பார்த்தீங்களா, இளைய தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இதை கேட்டுக்கோங்க. அந்த படத்துலேருந்து சீனை நீக்க சொன்னாங்கன்னா படத்துலேருந்து மட்டும்தான் நீக்க முடியும், அத்தனை பேரோட ஃபோனுக்கும் அந்த பர்டிகுலர் சீன் போய் சேர்ற அளவுக்கு அந்த வீடியோவை வைரல் ஆக்குங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃபோனில் வந்து அவங்களால டெலீட் பண்ண முடியுமா என்ன? பாமர மக்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து படத்தில் மூலமாக சொல்கிறதுனால அது புரியும் அப்படின்றத நம்பி தான் அவங்க அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த வீடியோவை நீங்கள் வைரல் ஆக்கிற வேலையை பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதுதான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். பிகாஸ் வந்து அவங்கெல்லாம் பேசுறதை பார்த்தா சும்மா இருக்க முடியல, அதனால தான். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.